ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூழையொத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணோனி ஆழ்வார்களுடைய ஈரத்தமிழ் சொற்கள். இன்று ஒரு ஈரச்சொல் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு சொல்லாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று பயிலும் திருவுடையார், பயிலும் திருவுடையார் என்ற ஒரு சொற்றொடரை ஆதாரமாக கொண்டு சில அனுபவங்களை அனுபவிக்க இருக்கிறோம். நம்மாழ்வாருடைய அருமையான சரம பிரபந்தம் சொல்லக்கூடிய திருவாய் மொழியிலே 3-ஆம் பத்து 7-ஆம் திருவாய் மொழி பயிலும் சுடரொளி, அதிலே அடியார்களுடைய ஏற்றத்தை, அடியார்களை கொண்டாட வேண்டிய அவசியத்தை அழகாக பேசுகிறார், ஆழமாக பேசுகிறார். இந்த உலகத்திலே பாகவத சேஷத்துவம் என்பது வைணவர்களுக்கு மிக சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. திருமந்திரத்திற்கு முக்கியமான பொருள் பாகவத சேஷத்துவமே என்பதை மாறம் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கூற அவதரித்த மங்கையர்கோன் மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றது உன் அடியார் கடிமை என்று பேசுகிறார். ஒருவன் ஒரு பொருளின் மீது அன்பு வைக்கிறான் என்றால் அந்த அன்பானது நெல்லுக்கரைக்க நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் என்பது போல அவனோடு நின்றுவிடாது, அவனை சார்ந்த பொருளும் சென்று அதன் மூலம் அவனை சந்தோஷப்படுத்தும். அதனால்தான் ஒரு குடும்பத் தலைவன் மேலே உள்ள அன்பை அந்த குடும்பத் தலைவனது பேரன் பெயர்த்திகள் போன்ற குழந்தைகளுக்கு அன்பான கையுறை பொருள் வாங்கி கொடுத்து அதன் மூலம் அந்த குடும்பத் தலைவனுடைய அன்பை அதிகமாக பெற முடியும். அது மாதிரி பகவத் பக்தி என்பது பாகவத பக்தியாக பரிணமிக்க வேண்டும். மாதேவோபவா, பிதேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதித்தி தேவோபவான்னு சொல்லுவார்கள். ரொம்ப அருமையான படிநிலைகள். முதலிலே தாய் தான் தெரியும் ஒரு குழந்தைக்கு. அந்த தாய் தந்தையை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் தாயும் தந்தையும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்று பையன் உணர்கிறான் அல்லது பெண் உணர்கிறாள். தாயும் தந்தையும் இணைந்து ஆச்சாரிய பக்தியை வெளிப்படுத்துவதற்காக ஆச்சாரியனை கொண்டாடுகிறார்கள். இப்படி மாதேவோபவா, பிதேவோபவா, ஆச்சாரியதே ஓபவா, அதுக்கு கடைசியை கவனிக்க வேண்டும், அதிதிதே ஓபவா, விருந்தினர்கள் புதியவர்கள். அந்த நிலையில்தான் இங்கே வைஷ்ணவத்திலே புதியவர்கள் என்ற நிலையிலே அந்த படியிலே புதியவர்கள் என்று கொள்ளாமல் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ, சவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்தியம், ஆத்ம நிவேதனம் என்று அவரவர் தம தம தரிவரி வகை வகை அவரவர் இறையவர் என அடையக்கூடிய அந்த நெறிமுறைகளிலே யார் இருந்தாலும்
அவருடைய மற்ற தகுதிகளை பார்க்காமல் கொண்டாட வேண்டும் என்று அற்புதமாக பேசுகிறார். அதனால்தான் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே என்று பிரித்யஸ்ய பிரித்ய பரிசாரக பிரித்ய பிரித்ய என்று அருமையான பயிலும் சுடரொளி அந்த பாசுரத்தை முதல் பாசுரத்தை பார்க்கிறோம். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கஜக்கண்ணனை பயில வினியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமணி பயிலோ திருடையார் அவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்புடைதோறும் எம்மையாடும் பரமரே பயிலும் சுடரொளி மூர்த்தியை எம்பெருமான் எப்படி இருக்கிறான் சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதினி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் என்றார். எம்பெருமான் தானாக ஒளிரும் திருமேனியாக தேஜோமயம் தேஜசா அப்பிரகம்யம்லாம் சொல்லுவார்கள். அந்த தேஜோ ராசியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பயிலும் சுடலொறி மூர்த்தி அப்படி இருக்கிறான். பங்கஜக்கண்ணனை திவ்ய விக்கிரகமாக அருமையான மலர்ந்த தாமரை போல கண்களை உடையவனாக பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கஜக்கண்ணனை அது மட்டுமல்ல அவன் எப்படி இருக்கிறானா பழக பழக நவில் தோறும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையால் தொடர்பு என்று பயில இனிய நம் பால் கடல் சேர்ந்த பரமணி பயில இனிய சில பழக்கங்கள் என்னாகும் முதலிலே இனிப்பாக இருந்து பிறகு கசப்பாக மாறும். ஆனால் எம்பெருமானுடைய அழகு இருக்கிறதே எப்பொழுதும் நாள் திங்களாண்டூழி ஊழிதோறும் அப்பொழுதுக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே பயில இனிய அவன் ஏன் இனியவன் அருகிலே வருகிறான். வைகுண்டத்திலே இருக்கிறவன் குறுகா நெடுகா குணம் வேறுபடா நிலையோ திரியா என்று அற்புதமான அந்த பரமபதத்திலே இருப்பவன் அங்கிருந்து எழுந்து வந்து கூப்பிட்டால் காது கேட்கும்படி அளவிலே திருப்பார்க்கடலிலே கிடந்த கோலம் கூட இல்லையாம் சாய்ந்து கிடந்தவாறு எழுந்து இருந்து இருக்கிறானாம். எனவே அப்படிப்பட்ட பார்க்கடல் சேர்ந்த பரமனை பரமன் சொல்லும் பொழுது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாமாயன் என்பவர்கள் அப்படிப்பட்ட மென்மையிலே இருப்பவன் திருப்பார்க்கடலுக்கு வருகிறானாம். அப்படிப்பட்ட பரமனை பங்கைய கண்ணனை பயிலும் சுடரொளி மூர்த்தியை அடியார்கள் என்ன செய்கிறார்களாம் பயிலும் திருவுடைய பரமனை பயிலும் திருவுடைய சுடரொளி மூர்த்தியை பயிலும் திருவுடையார் பங்கைய கண்ணனை பயிலும் திருவுடையார் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார். இந்த பயிலும் திருவுடையார் அற்புதமான வார்த்தை. பயிலும் திருவுடையார் இந்த முதல் பாசுரத்திலே பயிலும் 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 என்று நான்கு படி வருகிறது. முதலில் சொல்லும் பொழுது நெருங்கிய செறிந்த சுடர் பயிலும், இரண்டாவது வரியிலே உள்ள பயிலா என்ற அந்த வார்த்தைக்கு பழக பழக, மூன்றாவது வரியிலே உள்ள பயிலும் என்று சொல்லும் பொழுது நிரந்தர அனுபவம் பண்ணக்கூடிய நித்யானந்தமாக அனுபவிக்கக்கூடிய பயிலும் திருவுடையர் பயிலும் பிறப்பிடைதோன்றும் மேன்மேலும் பிறப்பது என்று கடைசி வரியிலே வரக்கூடிய பயிலும். இப்படி நான்கு இடங்களிலே ஒரே பயிலும் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. பயிலும் திருவுடையார் பயிலும் திருவுடையார் சொல்லும் பொழுது அந்த எம்பெருமானிடத்திலே இடைவிடாது பழி ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்யக்கூடியவர்கள் பரமனை பயிலும் திருவுடைய அற்ப பலன்களுக்காக எம்பெருமானை நினைப்பவர்கள் அடுத்த கணத்திலே பலன் கிடைத்தவுடனே விலக நினைப்பார்கள். அப்படி இல்லாமல் கண்டார் எழுவனவே காதலன் தான் செய்தினும் கொண்டானை எல்லாம் அறியா குளமகள் என்று சொல்வது போல
பரவனை பயிலும் திருவுடையார், திருவுடையார் சீர்மல்கு மாய்பாடி செல்வ சிறுமியர்கள் சொன்னது போல கருவிலே திருவுடையார் என்று பேசுவார்கள். திருவுடையார் அவர்கள் எப்படி இருக்கிறாராம், இளைய பெருமாளைப் போலே லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹ, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவழியாம் நீள்கடலும் என்றும் துணையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புருகுமனையாம் திருமாலு கரவு என்று சதா சர்வ காலமும் எம்பெருமானோடே இருந்து கொண்டிருக்கிறார்கள். லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன் லக்ஷ்மி சம்பன்னஹா திருவுடையார். அடுத்து விபீஷண ஆழ்வானை குறிப்பிடுகிறார்கள். அந்த விபீஷண ஆழ்வார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்தரத்திலே நிற்கிறார். அப்படி அந்தரத்திலே நிற்கும் பொழுது அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் எம்பெருமானை நினைப்பதனாலே எல்லாவற்றையும் இழந்திருந்த பொழுதும் ஸ்ரீமான் ஆகிறார். லங்கையிலே அவன் விலக்கப்பட்டவன், நாடு கடத்தப்பட்டவன், ஆனால் எம்பெருமானுக்கு அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். ராமகோஷ்டியிலே அன்வீக்கப் போகிறோம், தொடர்பு கொள்ளப் போகிறோம், இணையப் போகிறோம் என்ற எண்ணமே அவனை ஸ்ரீமானாக்குகிறது. கஜேந்திராழ்வான் நீரார் கமலம் கொண்டோ நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாரா என் ஆர் இடரை நீக்காயன அழறிய பொழுது அவரை பற்றி பேசும் பொழுது அந்த யானையை கஜேந்திர ஆழ்வானை சதுனா கவர ஸ்ரீமான் இப்படி பரமணி பயிலும் திருவுடையார் எவரேலும் ஊயவரையுமே பி, அவர் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் சரி ஜாதியோ குலமோ இனமோ குணமோ பணமோ எப்படி இருந்தாலும் அப்படியா பேசுகிறார்கள் தொண்டடிப்புடி ஆழ்வார். பழுதில் ஆவுகளாற்று பலகது பேதிமார்கள் இடிகுலத்தவர்களேனும் எம் அடியார்களாகில் தொழுமினீர் கொடுமில் கொண்மில் என்று நின்னோடு மொக்க வழிபடலுடினாய் போலும் அதில் திருவரங்கத்தானே எவரேலும். ஆளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அவன் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன். அவர் கண்டீர் பயிரும் பிறப்பிடை தோறும் எம்மையாலும் பரமரே. அப்படிப்பட்ட பயிலும் பிறப்பிடை தோறும் எம்மையாலும் பரமரே அவர் கண்டீர், பிறப்பு வேண்டாம் என்று சொல்லவில்லையாம், இப்படிப்பட்ட அடியார்களை கொண்டாடக்கூடிய ஒரு பாக்கியம் வாய்ப்பு பேறு கிடைக்குமானால் பிறப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாலும் அச்சுவும் வேண்டேன், அடியார்கள் கூட்டம் கண்டிடக்கூடுமே அதுதானும் என் பயனாவது. எனவே இங்கே பரமனை பயிலும் திருவுடையார் இரண்டாவது பாசுரத்திலே குறிப்பிடுகிறார், தாழும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர் தூமணி வண்ணனே மான் தன்னை தாழும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர் நாளில் பிறப்பிடை தோறும் எமராளுடைய நாதரே. எத்தனை பிறவியாயிருந்தாலும் இவர்களுக்காக மீண்டும் பிறக்கலாம். அது மட்டுமல்ல பாதம் பணிய வல்லாரை பணியும் அவர் கண்டீர் எம்பெருமானுடைய திருவடிகளிலே வணங்க வல்லவர்களை வணங்குமவர்கள் எங்களை அடிமை கொள்வார்கள், எங்களை கட்டலாம்படியும் அடிக்கலாம்படியும் நாங்கள் அவருக்கு அடிமைன்னு சொல்றது. பணிய வல்லாரை பணியும் அவர் கண்டீர் ஓதும் பிறப்பிடுதோறும் எம்மையாளுடையார்களே. நாரணர் தொண்டர் தொண்டர் கண்டீர் இடையார் பிறப்பிடை தோறும் எமக்கு எம் பெருமக்களே. எங்களை விட சிறந்தவர்களாக வணக்கத்துக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். ஐந்தாவது பாசத்தில் கொடுத்துகிறார், அந்த அப்பனை பெருமை பிதற்ற வல்லாரை பிதற்றும் அவர் கண்டி வறுமையும் இம்மையும் நம்மை அளிக்கும் பிறக்களே. இகலோக பரலோகத்திலே எங்களுக்கு அவர்கள்தான் உஜ்ஜீவிக்கக்கூடிய சுவாமிகள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமில்ல, அந்த ஏழாவது பாசுரத்திலே சொல்லும் பொழுது தொன்மை பிதற்ற வல்லார்கள் பிதற்றும் அவர் கண்டி நன்மை பெருத்து எம்மை நாடு உய்யக் கொள்கின்ற நம்பரே. எங்களை உய்யக் கொள்கின்றவர்கள் அடியார்கள், அடியார்கள் மட்டுமல்ல அடியாரின் அடியார்கள்.
அது இன்னும் மேலே சொல்லுகிறார், கும்பி நரகர்கள் எத்துவரேலும் அவர் கண்டீர், கும்பி நரகர்கள் எத்துவரேலும் அவர் கண்டீர், எம் பல் பிறப்பிடை தோறும் எம் தொடுகுளம் தங்களி. தொடுகுளம் என்று அற்புதமாக பேசுகிறார். அவர்கள்தான் பிறப்பிடை தோறும் எத்தனை ஜென்மங்கள் இருந்தாலும், அவர்கள் கும்பி நரகவாசத்துக்கு உரியவளாக இருந்தாலும் ஊனமாய் நக செய்யும் ஊனகாரர்களை என்பார் தொண்டடிப்புடைய ஆழ்வார். இன்னும் சொல்லுகிறார், நலந்தானியாத எத்தனை நலந்தானிலாத சண்டால சண்டார்கள் ஆகினும் வலந்தாங்கு சக்கரத்தன் நல்மணி வண்ணக்கால் என்று உன் கலந்தார் அடியார் தம்மடியார் எம்மடிகளே. எவ்வளவு ஈனத்திலே இருந்தாலும் அவர்கள் கொண்டாடத்தக்கவங்க. கடைசியிலே அவர் அற்புதமா பேசுகிறார் பத்தாவது பாசுரத்திலே, அடியார் தவையமுண்டு காலில என்ன வசம் செய்யும் படியாகுமில் குழப்படி எந்த தனக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே. ஏழாட்காலும் பழிப்பிலோம் என்று சொல்வது போல எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழுபடிகால் தொடங்கி என்று சொல்வார்களே, அப்படி ஏழு தலைமுறையான அளவுக்கு நாங்கள் அடிமைப்பட்டவன்னு சொல்லுகிறார்கள். இப்படி சொன்ன உடனே அங்கே விளக்கம் சொல்பவர் சொல்லுகிறார்கள், இந்த அடியாரை இன்னும் சொல்லி இருப்பாராம், ஆனால் பாட்டினுடைய இலக்கண வரம்பை கருதி அவர்கள் இத்தோடு நின்று விட்டார்களாம், இல்லை என்றால் இன்னும் மேலே சொல்லுவார்கள் என்று சொல்லி அந்த அடியார்கள் மேலே இருக்கக்கூடிய எம்பெருமான் எம்பெருமானுடைய அடியார்கள் அந்த அடியார்களுடைய பெருமையை இங்கே அற்புதமாக பேசுகிறார் நம்மாழ்வார். அடியார்ந்தாயுதத்துள் இவை பத்து அவன் தொண்டர் மேல் முடிவார கக்கில் ஜென்மம் செய்யாமை முடியுமே. மங்களாசாசன பயன் சொன்னோம், மதாச்சாரிய புரோகமே ஹருவைஷ்ய பூர்வை ஆச்சாரியை இப்படி சொல்லும் பொழுது என்ன அர்த்தம், என்னுடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அவருக்கள் ஆச்சாரியன் என்று சொல்லி இன்னுயிருந்தன் தரித்தவரை சரணம்புக்கு யானடைவேன் அவர்களுக்குள் நிறைவணங்கி பின்னர்களால் பெரும்போதூர் வந்தவள் பெரிய நம்பி அளவந்தால் மணக்கால் நம்பி நன்னதியை அவர் குறைத்து உய்ய கொண்டார் நாதமுடி சடகோபன் சேனநாதன் என்று இவர்கள் அதாவது இன்னமுகத்து இவர்கள் என்று இன்னமுகத்து திருமகள் என்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடி அடைகின்றேனே என்று அந்த அற்புதமான அந்த படிக்கட்டுகள் அருமையாக அமைந்திருக்கிறது. வைணவத்திலே அருமையான நம்மாழ்வார் அனுபவம் இங்கே பயிலும் திரு உடையாரை அனுபவித்தோம், மேலும் அனுபவிக்கலாம். ராமனை எண்ணி மகிழ் நெஞ்சது காம மழிந்து தெளிந்திருமே, ஓ மகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ. தெனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழவாய் தொழிசு வகுடாரண்யமே. மங்களாசாசனவரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷ பூர்வைராச்சாரியை பக்ருதாயாஸ்து மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.